வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஹோண்டா ஷைன் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி நம்ம மட்டும் தள்ளுவாங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இல்லை 1 வருஷத்துக்குள்ள தான் இருக்கும், புது வண்டி தான். அந்த வண்டியில் வந்து ஸ்பார்க் ப்ளக் தான் கம்ப்ளைண்ட், அதனால தான் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்பார்க் ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த ஸ்பார்க் ப்ளக் தான் அந்த வண்டியில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஸ்பார்க் ப்ளக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் ஒரு 6 மாதமாவது ஓடுற அளவுக்கு நல்ல நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ளக்கில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இந்த ப்ளக்கில் வந்து புடிங்கின்னு தனியாக வந்துச்சு. இதனால தான் வந்து கரண்ட் சப்ளை கட் ஆனதுனால வண்டி வந்து இக்னிஷன் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாமல் ஆஃப் ஆகிடுச்சு. இது மாதிரி ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புது ப்ளக் இருந்தாலும் அடிக்கடி வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணுறது, இல்லை வந்து வண்டியை வந்து தண்ணியிலே மழையில் வந்து நினைய விடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் என்ன ஆனால் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடு. இது மாதிரி ஸ்பார்க் ப்ளக் வந்து புது ப்ளக் இருந்தாலும் அது வந்து கட் ஆகிடும். அந்த மாதிரி கட் ஆகும்போது நமக்கு வந்து வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து வண்டி வந்து மழையில் விடாதீங்க. அடிக்கடி சில பேர் வந்து வார வாரம் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வண்டி கழுவினாலே போதும். அடிக்கடி 10 நாளுக்கு ஒரு தடவை, 1 வாரத்துக்கு ஒரு தடவை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கில் தண்ணி பட்டுதுன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து தனியாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.